அனைவருக்கும் வணக்கம். இன்று அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள். பாரத நாட்டின் சிறப்பை உலகில் தூக்கி பிடித்த உன்னதமான மனிதர்களில் ஒருவர் டாக்டர் அப்துல் கலாம். அவருடைய பிறந்தநாள் அக்டோபர் 15. அதனை ஒட்டி நம்முடைய நேயர்களுக்கு அவரை பற்றி அதிகம் அறிந்திராத பல செய்திகளை நாம் வழங்குகின்றோம். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியாக உயர்ந்த டாக்டர் கலாம் அவர்கள் தமிழ் வழியில் படித்தவர். பல நேரங்களில் அவர் ஆங்கிலம் தனியாக படித்திருந்தாலும் கூட முழுக்க முழுக்க தாய்மொழியில் பயின்றவர். அப்படி பயின்றாலும் அறிவியல் துறையில் அட்டகாசமான சாதனைகள் புரிய முடியும் என்பதை உலகுக்கு நிரூபித்தவர். அவர் எந்த மொழியையும் வெறுத்தவர் அல்ல. ஆனால் தாய்மொழியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கல்வி பயில்வது என்பது குழந்தைகளின் புரிந்து கொள்ளும் ஆற்றலை மேம்படுத்தும் என்பார் அவர். தாய்மொழியை ஆதரித்து அதிலே உயர்ந்தவர் டாக்டர் கலாம். பொதுவாக எவ்வளவு வறுமையில் ஒருவன் பிறந்திருந்தாலும் பதவியும் அதிகாரமும் கிடைக்க கிடைக்க ஆடம்பர வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடுவான். ஆனால் டாக்டர் கலாம் ஆரம்பம் முதல் மிக மிக எளிமையாக வாழ்ந்தவர். அவர் ஜனாதிபதி மாளிகையில் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடுவார். அப்துல் கலாமின் நீண்டகால காலை உணவு என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஆப்பம், ஒரு டம்ளர் பால், வேறு எதையும் சாப்பிட மாட்டார். அவர் ஏன் அசைவம் சாப்பிடவில்லை என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. 1950களில் திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜில் அவர் படித்த பொழுது அசைவம் சாப்பிட்டால் நிறைய செலவாகும், அதற்கான பணம் அவரிடத்திலே இல்லை என்பதால் அசைவம் சாப்பிடுவதையே அவர் நிறுத்தினார். பிறகு அதுவே அவருடைய நிரந்தரமான செயலாக போனது. டாக்டர் கலாம் அவர்கள் அரசியல்வாதி அல்ல. இந்தியாவை மிகச்சிறந்த நாடாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரே கனவுதான் அவரிடத்திலே இருந்தது. அதற்கு மாணவ மாணவிகள்தான் துணை புரிய முடியும் என்று திடமாக நம்பினார். மாணவ மாணவியர்களையும் இளைஞர்களையும் ஒழுங்குபடுத்திவிட்டால் இந்தியா மிகப்பெரிய சாதனைகளை செய்துவிட முடியும் என்று விவேகானந்தரைப் போலவே அவரும் நம்பினார். மாணவர்கள் இளைஞர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் மிகவும் விரும்பினார். ஒரு தடவை மைசூரில் நடந்த விழாவில் அவர் பேசுகையில், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒழுக்கமும் வைராக்கியமும் வேண்டும், அதற்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அவர்களுக்கு இராணுவ பயிற்சி தர வேண்டும் என்றார். அப்துல் கலாம் நிறைய கவிதைகள் எழுதியுள்ளார். தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் அவர் கவிதைகள் வடிக்கும் வழக்கம் உண்டு. அந்த கவிதைகளை தமிழாக்கம் செய்து பலரும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கவிதைகளின் வரிகளில் அவருடைய நேசிப்பும் வாசிப்பும் சுவாசிப்பும் ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் கொண்ட பற்றும் மனிதாபிமானமும் வெளிப்படும். தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் அப்துல் கலாம் சிறுவயதிலேயே படித்தவர், அதிலே ஆர்வம் கொண்டவர். குறிப்பாக திருக்குறளின் மீதும் பகவத்கீதையின் மீதும் அவருக்கு அதிகமான அன்பு இருந்தது, பற்று இருந்தது. அப்துல் கலாம் தன்னடக்கத்தின் உச்சமாக திகழ்ந்தவர். அவரை போன்ற பணிவான மனிதர்களை காண்பது அரிது என்று உலகத் தலைவர்களே வியந்துள்ளனர். நான் யார் தெரியுமா, இந்த நாட்டின் ஜனாதிபதி அல்லவா என்ற ரீதியில் அவர் ஒரு நாள் கூட செயல்பட்டதே இல்லை. ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு நாள் டெல்லி ஜும்மா மசூதிக்கு அவர் தொழச் சென்றார். அந்த நேரத்திலே பிரேயர் நடந்து கொண்டிருந்தது, தொழுகை நடந்து கொண்டிருந்தது. அந்த இடம் நெருக்கடி காரணமாக இடம் இல்லை. இவரை யாரும் பார்ப்பதற்கு முன்னாலே உடனடியாக கூட்டத்தோடு கூட்டமாக கடைசி வரிசையில் நின்று கொண்டு இறைவனை அவர் தொழுதது குறிப்பிடத்தக்கது. பிறகுதான் உணர்ந்தார், கடைசி வரிசையில் யாரையும் எந்த சிரமமும் படுத்தாமல் தான் வந்தது கூட தெரியாமல் தொழுதுவிட்டு போனவர் இந்திய ஜனாதிபதி என்று. அப்துல் கலாமிடம் ஒரு தடவை ஒரு மாணவி ஒரு கேள்வி கேட்டாள். நல்ல நாள் எது, கெட்ட நாள் எதையா, இதற்கு ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கிறதா, எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டார். அதற்கு சிரித்து கொண்டே அப்துல் கலாம் பதில் சொன்னார், அம்மா, இரவும் பகலும் எப்படி வருகிறது? பூமியின் மீது ஒளிபட்டால் அது பகல், படாவிட்டால் இரவு. இதில் நல்லது என்று கெட்டது என்றும் என்ன இருக்கிறது? ஆகையினால் நீ நல்லது நினைத்தால், நல்ல காரியத்தை செய்தால் அது செய்கின்ற நாள் உனக்கு நல்ல நாள் தான் என்றார். அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய சம்பளத்தை தவிர வேறு எதுவும் வாங்காதவர். அதிலே ஒரு பகுதியை தர்மத்துக்கு செலவழித்தார், ஒரு பகுதியை தன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் ஊழல் படாதவர், அவர் நேர்மைக்கு சொந்தக்காரர், தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்யாதவர் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவருடைய எந்த உறவினர்களும் இன்றைக்கும் தங்கள் வாழ்க்கையை தங்களுக்கு வகுத்த வழியிலேயே வாழ்கிறார்கள். ஒரு ஜனாதிபதியினுடைய உறவினர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் என்றைக்குமே மேம்படுத்தி கொண்டதில்லை என்பதுதான் அதற்கு ஒரு சான்று. தேசத்தின் பாதுகாப்பையும் மக்களின் சேவையையும் 2 கண்களாக கொண்டவர் அப்துல் கலாம். அக்னி ஏவுகணை போன்ற நாட்டினுடைய தேசத்துக்கான அத்தனை உபகரணங்களையும் தயாரித்தவர்,
அதற்காக ஆராய்ச்சிக்கு செயலிட்டவர் அதே நேரத்திலே மனிதர்களுக்கு தேவையான பல விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அப்படி செய்ததுதான் கலாம் ஸ்டாண்ட் என்று சொல்லப்படுகின்ற போலியோ நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஒன்றுகோல், இருதய நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஸ்டென்ட் கருவி. முன்னாடியெல்லாம் ஃபாரின்லேருந்து அதனை வரவழைப்பார்கள், விலை அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே உள்ளவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அதனை அப்துல் கலாம் அவர்கள் தம்முடைய ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்தார். அப்துல் கலாமிடம் ஒரு பழமையான வீணை உண்டு. அந்த படத்தை கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர் ஒரு சால்வையை போட்டுக்கொண்டு வீணையை வாசிக்கின்ற காட்சி நமக்கெல்லாம் தெரியும். நேரம் கிடைத்தால் அந்த வீணையை அவர் வாசிப்பார். அவருக்கு கர்நாடக சங்கீதத்திலே ஓரளவு ஞானம் உண்டு. தியாகராஜ கீர்த்தனைகள் பலவற்றை அவர் தெரிந்து வைத்திருந்தார். பொதுவாகவே எல்லா மதத்தின் மீதும் அவர் நல்ல மரியாதையை வைத்திருந்தார். அவர் பின்பற்றிய மதம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவர் எல்லா மதத்தினுடைய கோட்பாடுகளையும் தெரிந்து வைத்திருந்ததோடு எல்லா மதங்களின் சாரமும் மனிதனை மேம்படுத்துவதற்காகவே ஏற்பட்டன என்பதை நன்றாக உணர்ந்திருந்தார். அது அவருடைய குடும்பத்தில் இருந்தே அவருக்கு வந்தது. காரணம், ராமேஸ்வரத்திலே லட்சுமண தீர்த்தத்திலே தை மாதம் விழா நடக்கும். அப்படி விழா நடக்கின்ற பொழுது அப்துல் கலாம் குடும்பத்தினருக்கு சந்தனப்பாடி அப்படி என்கிற ஒரு மரியாதையை அவர்கள் தந்து கொண்டிருந்தனர். அந்த அளவுக்கு அப்துல் கலாம் அவர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருந்தது. இன்னும் இதை போன்ற பல சிறப்புகள் அவருடைய வாழ்க்கையிலே உண்டு. அதனை வேறு பதிவுகளில் காண்போம். இதுவரை இந்த பதிவினை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும், உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்ப வேண்டும். மேலும் இதை போன்ற என்னென்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பயனளிக்கும் என்பதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட வேண்டும். அதே போல நாங்கள் பல நல்ல பதிவுகளை போடுவதற்கு தயாராக இருக்கிறோம். மறுபடியும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.